அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கூடுதல் சுமை ஆளுமை குணத்தை வளர்த்தெடுக்கும். இந்த கான்செப்ட் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். பொதுவாகவே ஆபீஸ்ல பார்த்தா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு வேலை செய்யறவங்களை விட தன்னுடைய பணி சார்ந்த பல விஷயங்களை இழுத்து போட்டு செய்யறவங்களை வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட இல்லாம அவங்க குழுவில் ஒர்க் பண்ற அந்த குழுவில் இருக்கிறவங்களுக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க வந்து தன்னுடைய வேலையை மட்டும் பண்ணல, பலதரப்பட்ட வேலைகளையும் தானாகவே விரும்பி எடுத்து பண்ணுறதுனால அவங்க வந்து ரொம்ப தைரியசாலிகள். அவங்கள்ட்ட வந்து இப்போ எந்த பிரச்சனையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அவங்க வந்து ஒரு நல்ல ஏதோ ஆலோசனை வேணும்னா கூட அவங்கள்ட்ட கேட்கலாங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து அவங்களுக்கு மேலே விழ ஆரம்பிக்கும். அதோடு இல்லாமல் இவங்க வந்து தானாகவே தான் விருப்பமாக எல்லாத்தையும் எடுத்து எடுத்து செய்கிறதுனால இவங்க வந்து ரொம்ப நல்லவர்கள், இவர்கள் வந்து ரொம்ப நல்லவர்கள்ங்கிற அந்த ஒரு பட்டமும் கிடைக்கும். அதே சமயம் மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாகவே இருக்கிறதுனால ஜாலரா போடுறவங்க சோப்பு போடுறவங்கிற அந்த கல்லடிகளையும் கிடைக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் இவங்க வந்து மற்றவர்களோட கவனத்தை ஈர்ப்பவர்களாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா இவங்க அதாவது யாருமே கம்பல் பண்ணாமல் தான் வேலை கற்றுக்கணுங்கிற ஒரே இன்டென்ஷனோட பணிபுரியும் இடத்துல தன் பணி சார்ந்த பல விஷயங்களை அவங்கள ஈடுபாட்டோட எடுத்து செய்யும்போது அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஆளுமை குணம், அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள ஏற்படுற அந்த தலைமை பண்பு, ஸோ இதை வந்து ஒரு முக்கிய காரணமாக சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பரவசம் இருக்கும், ஒரு புத்துணர்வாக இருப்பாங்க. அதனால் அவங்களோட உடல்லையும் அந்த மனசுலையும் ஒரு கம்பீரம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்படி வாலண்டியராக வந்து அவங்க வந்து நிறைய வேலைகளை செய்கிறவங்களுக்கு வந்து வெகுமதிகளும் கிடைக்கும். அவங்க பிரதிபலனை எதிர்பார்க்கலனா கூட அவங்களுக்கு வந்து மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் இந்த மாதிரி வெகுமதிகளும் அப்பப்போ கிடைச்சிருந்தான் இருக்கும். சரி, ஸோ இந்த என்னுடைய நிறுவனத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து நான் உதாரணமாக சொல்கிறேன். என்னுடைய நாங்கள் 2000 வந்து நாங்கள் அனிமேஷன் துறையை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அப்போ ஒரு பயிற்சி அதாவது ட்ரெயினிஸாக வந்து 2 ஜாயின் பண்ணாங்க. அதாவது வந்து இப்போ நாங்களே வந்து அனிமேஷன் சாஃப்ட்வேர் சொல்லி கொடுத்து எங்களுடைய சாஃப்ட்வேரில் அவங்கள வந்து இன்வால்வ் பண்ணுற மாதிரி அவங்க ட்ரெயினி அனிமேட்டராக ஜாயின் பண்ணாங்க. 2 ஜாயின் பண்ணாங்க. அதில் ஒருத்தர் என்ன பண்ணார்னா நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது நாங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதையும் கற்றுப்பார். அதுக்கப்புறமா எங்களுடைய ப்ராஜெக்ட்லலாம் எங்களோட கூடவே உட்காந்து நாங்கள் குவாலிட்டி செக் பண்ணும்போது அதில் வந்து குவாலிட்டி செக்னால் அதில் ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா அந்த அனிமேஷனில் ஃப்ளோவில் ஏதாவது தப்பு இருக்கலாம், இல்லை மியூசிக்கில் ஏதாவது இடர்பாடுகள் இருக்கலாம், வீடியோவில் ஏதாவது இன்டரப்ஷன் இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்கள் செக் பண்ணுவோம். அடிக்க 3 times 4 times வந்து ஸ்கேன் பண்ணி செக் பண்ணுவோம். அந்த மாதிரி செக் பண்ணும்போது அவரும் கூடவே உட்காந்து ரொம்ப துல்லியமாக எங்கள் கண்களுக்கு படாத பல விஷயங்களை வந்து அவர் நோட் பண்ணி கொடுப்பார். அதே மாதிரி வந்து மற்ற ப்ராஜெக்ட்க்கு தேவையான விஷயங்களை வந்து ஸ்கேன் பண்ணி கொடுக்கறது, ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங்கில் கூடவே இருந்து அதை கற்றுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவர் செய்ய ஆரம்பித்தார். நாளில் பார்த்தா அவர் வந்து அந்த எங்களோட அனிமேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அவர் வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு நபராக மாறிட்டார். அதாவது வந்து ஒரு நல்ல திறமை, தன்னோட திறமையை வந்து நல்லா வளர்த்தினார். ஸோ வந்து அந்த ஒரு டீம் லீடர் ஆனார். கொஞ்ச நாள் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அவர் ஃபாரினில் போய் அனிமேஷன்லேயே வந்து ஃபாரினில் படிக்கிறதுக்காக எங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டுன்னு முறையாக ரிலீவ் ஆகி போனார். ஸோ ஒரு ஆளுமைங்கிறது இப்படி தான் இருக்கும். அதாவது நாம் இருக்கிற இடத்துல நாம் இயங்கும் தளத்தில் நம்ம பணி சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம குணநலத்தினாலேயும் நம்மளுடைய அது சார்ந்த அந்த நம்மளுடைய செயல்பாட்டினாலையும் நம்ம வந்து ஒரு அதிர்வலையை உண்டாக்கணும். அதாவது நம்ம அந்த இடத்த விட்டு வந்தாலும் நம்மளுடைய நினைவுகள் வந்து அவங்கள கிளறி அப்படியே இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆளுமை இருக்கணும். ஆனால் இந்த ரெண்டாவது சொன்னேன், முதலாமானவர் இந்த மாதிரி படார். இன்னொருத்தர் வந்து தான் வேலை உண்டு தான் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிக் கொடுத்ததை மட்டுமே கத்துனார். அந்த ட்ரெயினி வந்து கொஞ்ச நாள் தான் எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் வேற நிறுவனத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்களில் ஜாயின் பண்ணி தாக்கு பிடிக்க முடியாமல் இப்போ வந்து ஒரு டிடிபி செக்ஷனில் ஒரு லேஅவுட் ஆர்டிஸ்டாக, ஒரு பத்திரிகைகளில் டிசைன் பண்ணுற ஒரு லேஅவுட் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கார். ஸோ இந்த ரெண்டு பேரையும் நான் எதுக்கு கம்பேர் பண்ணேன்னா முதலாமானவர் வந்து எல்லா வேலைகளையும் கற்றுட்டார், தானாகவே கற்றுட்டார். நாங்கள் என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அதையும் மீறி எங்களுடைய அந்த அனிமேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிற பல வேலைகளில் வந்து அவர் இன்வால்வ் பண்ணி கற்றுனதுனால அவரால் வந்து ஒரு அந்த துறையில் வந்து ஒரு ஹையஸ்ட் போஸ்ட்டுக்கு எங்கள் நிறுவனத்திலேயே வர முடிஞ்சுது. அதே சமயம் அந்த துறையை சார்ந்து படிக்கிறதுக்கும் மேல்நாட்டுக்கும் அவரால் போகக்கூடிய அளவுக்கு அவரை
அவருடைய கெப்பாசிட்டி அவர் வளர்த்தினார். அந்த ரெண்டாம் அவர் சொன்னார் இல்லையா, அவர் வந்து தான் வேலை தன்னுடைய வேலையை மட்டுமே கவனிச்சார். அதாவது வந்து தான் எதுக்காக வந்திருக்குமோ அந்த அந்த பயிற்சியவே எடுத்துட்டார். ஸோ அப்போ வந்து அவரால் வந்து முன்னுக்கு வர முடியல. ஸோ பயிற்சிங்கிறது ஓரளவுக்கு தான் கொடுக்க முடியும், நம்ம தான் அதில் வந்து இன்வால்வ் பண்ணி நம்ம நிறைய கற்றுக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் அதை கம்பேர் பண்ணேன். பணியிடத்தில் மட்டும் இல்லாமல் வீட்லேயும் சரி சமுதாயத்துலேயும் சரி இந்த மாதிரி கூடுதல் பொறுப்பை எடுத்து சுமக்கிறவங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இதெல்லாம் வந்து நிறையவே கிடைக்கும். இந்த மாதிரி வெகுமதிகள்லாம் இதெல்லாம் வந்து பணத்தை இந்த இதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து பணத்தை தாண்டிய பெருமதிப்பு மிக்கவே இந்த விஷயங்கள்லாம் எங்களுடைய வீட்டுக்கு வந்து எதிர்த்த மாதிரி எங்களுடைய குடியிருப்புக்கு எதிர்த்த மாதிரி ஒரு குடியிருப்பு இருக்குது. அதில் வந்து ஒரு தம்பதிகள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அதில் ஹஸ்பண்ட் வந்து பிஸ்னஸ் பண்ணுறார், ஒய்ஃப் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா அந்த கணவர் வந்து டெய்லி மார்னிங் எழுந்துட்டு வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போடுவார். இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை, இது எல்லாமே செய்யறது தான். அவர் என்ன பண்ணுவார்னா அந்த அந்த அவரோட குடியிருப்புக்கு இடது பக்கம் ஒரு காலிமனை இருக்குது, வலது பக்கம் வந்து ஒரு ஆடம்பர கலைப்பொருட்கள் விற்கிற ஒரு கடை இருக்குது. அவர் வந்து டெய்லி அந்த அவரோட வீட்டு வாசலை பெருக்கும்போது அதை மட்டும் பெருக்காமல் அதை சுத்தமாக அதாவது வந்து அதை கொஞ்சம் இடது பக்கமும் வலது பக்கமும் இருக்கிற குப்பையெல்லாம் சேர்த்து எடுத்து ஒரு பெரிய பையில எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற குப்பைத்தட்டில் போட்டு வருவார். அதுக்கப்புறம் வந்து தண்ணி தெளிச்சு கோலம் போடும்போது அந்த இடமே வந்து ஒரு வட்ட வடிவில் ஒரு ஆர்ச் மாதிரி ரொம்ப சூப்பரா லட்சுமி தரமா இருக்கும். இந்த விஷயத்தை எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரி வந்து தன்னுடைய வீட்டு வாசலை மட்டும் அவர் பெருக்கிட்டு தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு போயிருக்கலாம், ஆனா வந்து அவர் வந்து தன்னை சார்ந்த அந்த கொஞ்சம் இடமும் சுத்தமா இருக்கணும்னு நினைச்சு அவர் பண்ற இதை யாரும் அவருக்கு கட்டாயப்படுத்தலை, இப்படிதான் பண்ணணும்னு கட்டாயப்படுத்தலை, இல்லை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் ஒய்ஃபும் சொல்லலை. ஸோ அதனால அவரால் இண்டிபெண்டாக செயல்பட முடிஞ்சுது. அதோடு இல்லாமல் எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மருக்கு கீழே சில பேர் வந்து குப்பை வந்து கொண்டு வச்சுட்டு தெரியாமல் நைஸாக போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ இவர் என்ன பண்ணுவார், அவர் கூப்பிட்டு ரெண்டு அடி போனால் குப்பை தொட்டி இருக்குது அதில் போடலாமே நம்மளுடைய இடம் தானே நம்ம சுத்தமாக வச்சுக்க வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அன்பாக தான் சொல்வார், ஆனால் அதில் ஒரு ஆளுமை இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து தவறுகள் வந்து சின்னதோ பெருசோ அப்பப்போ நம்ம அதை எடுத்து சொல்கிறது கூட ஒரு ஆளுமை தான். இந்த மாதிரி எடுத்து சொல்லும் போது மனசுக்குள்ளே வந்து ஒரு அர்ச்சனை விழுறோம், அந்த சொல்கிறவங்களுக்கு திட்டு விழுறோம். ஆனால் நாளடைவில் வந்து அந்த மனுஷன் கண்ணில் படுற பொழுது நம்ம வந்து ஒழுங்காக கொண்டு போய் குப்பைத்தொட்டிலே போட்டுடலான்னு சொல்லிட்டு இந்த மாற்றங்கள் வந்து இப்படி தான் சின்ன சின்னதாக நடக்க ஆரம்பிக்கும். பொதுவாக இந்த மாதிரி கூடுதல் பொறுப்பு சுமக்கிறவங்களுக்கு வந்து பட்டங்கள் வந்து நிறையா இருக்கும். என்ன பட்டம் இருக்கும், அசடு, பிழைக்க தெரியாதவன், ஏமாளி, இந்த மாதிரி பட்டங்கள்லாம் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே வந்து அவங்க தான் வந்து ஆளுமை குணம் மிக்கவர்கள். இது எல்லாமே அவங்களுடைய ஆளுமை குணம் தான் நான் சொல்லுவேன். இப்போ அதோடு இல்லாமல் இவங்களை வந்து தானாகவே வாலண்டியராக ஃபாலோ பண்ணுறதுக்கும் நிறைய பேர் வருவாங்க. இனிமேல் நீங்களும் பாருங்களேன், யாருக்காவது வந்து நம்ம நீங்கள் யாரையாவது வந்து அசடு ஏமாளி பிழைக்க தெரியாதவன் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அவங்கள நல்லா உன்னிப்பாக கவனித்து பாருங்களேன், அவங்க தலையை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருக்கிறத நீங்களே பார்க்க முடியும், புரிஞ்சிக்க முடியும், உணர முடியும். வாழ்த்துக்கள், நன்றி.